ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஹீட்டிங் காயில், அதாவது ஹீட்டிங் எலமெண்ட் அப்படிம்பாங்க. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கனாக்கா, சோலார் வாட்டர் ஹீட்டர் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போட்டிருக்கோம்னாக்க, சம்மர் நாளில் ஓகேங்க, விண்டர் நாளில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் சோலார் வாட்டர் ஹீட்டர் போடுறதுங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுனாக்க, சோலார் வாட்டர் கூட ஃபங்க்ஷன் வந்து மெயினாக சன்லைட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னுலேருந்து நமக்கு வந்து ரெண்டு எனர்ஜி கிடைக்குதுங்க. ஒன்று லைட்டிங் எனர்ஜி, ஒன்று தெர்மல் எனர்ஜி. இந்த தெர்மல் எனர்ஜிங்கிறது நமக்கு ஹீட்டிங் எனர்ஜிங்க. அந்த ஹீட்டிங் எனர்ஜி வச்சு தான் நம்ம அந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எஃபிஷியன்சி வேணும், ஃபுல்லாக அடிக்குதுன்னா வெயில் அடிச்சுனா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஃபுல்லாக ரெயினாகவே இருக்குது, மழை பெஞ்சிகிட்டே இருக்கும்னா அந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப க்ளவுடாக இருக்குது, நமக்கு வந்து தெர்மல் பவர் கிடைக்கல அப்படின்னாக்கா, அந்த மாதிரி டைமுக்கு நம்ம அடிஷ்னலாக இந்த ஹீட்டிங் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் மூலிமா இந்த காயில் வந்து ஹீட் பண்ணி நம்ம இதை வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹாட் வாட்டர் நமக்கு அப்படி கிடைக்கும். அதுக்காக தான் இது அடிஷ்னல் ஆப்ஷனாக வந்து சோலார் வாட்டர் ஹீட்டரில் எல்லா கம்பெனியும் எல்லா மாடல்லையும் வருங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் போடுற மாதிரி இருந்தனாக்கா இந்த மாதிரி காயில் ஆப்ஷன் உள்ளது மாதிரி எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க, ஃபியூச்சரில் வந்து எங்களுக்கு ஹீட் ஆகலைனாக்கா நாங்கள் அதை ஆன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஆப்ஷனில் வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காயிலோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 2 கிலோவாட் காயிலுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாடல் இருக்குது, மேக்ஸிமம் 2 மாடல் வரும். இதில் வந்து எண்டு வந்து இப்படி மடங்கியிருக்குங்களா, ஒன்றும் இல்லை, டேரெக்டாக எண்டு மட்டும் இருக்கும், சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 இன்ச் 5.5 இன்ச் டயா வருங்க. 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் இந்த டயா வரும். அதே வந்து பார்த்திங்கனாக்கா 2.5 இன்ச் டயாவில் இருக்குது. இந்த காயிலோட ஃபங்க்ஷன் எப்படின்னாக்கா இதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸு 230 வோல்ட் கொடுப்பாங்க. இது வந்து நியூட்ரலு, இது வந்து பார்த்திங்கன்னா லைன் ஃபேஸ்னு ஃபேஸு, இன்னொன்று வந்து கிரவுண்டு எர்த்துங்க. கம்பல்சரி வந்து எர்த்திங் பண்ணுங்க. எதுக்காகனாக்கா வாட்டரில் வந்து நம்ம லிங்க் பண்ணி இதை யூஸ் பண்ணும்போது இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயில் வந்து நாளாக நாளாக ஹீட்டிங்கு, நம்ம நார்மல் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போதே அதில் வாட்டரோட ஹார்ட்னஸ் பிபிஎம் வந்து சால்ட்டு தன்மை அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் ஓப்பன் ஆகிடுங்க. இந்த காயில் ஓப்பன் ஆகும்போது இந்த டெர்மினல் ரெண்டும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விரியும், உப்பி அப்படியே ஓப்பன்னாக்க இது மட்டும் ஆகாதுங்க, விரியுங்க. விரிஞ்சு இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த ஃபேஸ் நியூட்ரல் நமக்கு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நமக்கு வந்து மெயின் எம்சிபி இல்லது வீட்டில் ஃபீஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மூலிமா பாடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், 100% பாடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யூஸ் பண்ணோம்னா நம்ம பயங்கர சேஃப்டி எல்லாமே பண்ணுங்க, இதை பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து ஹீட்டிங் எலமெண்ட், இதுதான் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 2 கிலோவாட்டு சிங்கிள் பேஸு 230 வோல்ட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்டரில் ஒரு டிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தான் இந்த ஹீட்டு. அதாவது நம்ம நார்மலாக எலக்ட்ரிக்கல் சோர்ஸை வந்து இப்போ ஒரு 200 லிட்டர் நம்ம வாட்டர் ஹீட்டர் போடுறோம்னாக்க அது அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலாரில் ஹீட் ஆகி ஆகாத டைமுக்கு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நார்மல் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் மாதிரி ஆன் பண்ணாக்க அந்த வாட்டர் வந்து சூடாகாதுங்க. இன்கேஸ் மார்னிங் குளிக்கினா நைட்டு நீங்கள் 10:00 ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டோம்னா கண்டினியூஸாக நமக்கு பவர் ஆச்சுனாக்க இந்த காயில் வந்து 1 மணி நேரம் உங்களுக்கு கண்டினியூவாக பவர் ஆகும்போது உங்களுக்கு 2லேருந்து 2.5 யூனிட் கன்சஷன் ஆகுங்க 1 மணி நேரத்துக்கு. அப்போ அதை கண்டினியூவாக இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது, நமக்கு ஃபுல்லாக தண்ணி நல்லா ஸ்டீமாக கொதிக்க கொதிக்க ஆகிடும். நம்ம நைட்டு யூஸ் பண்ணலாம், விடிய காலம் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கண்டிஷன் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோசெட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ராடு வந்து சென்சிங்கில் தண்ணியில் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தெர்மோசெட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்குங்க. டெம்பரேச்சர் மீன்ஸ்னாக்கா எப்படின்னாக்க இதில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியுது நல்லா கிளியராக. ஆ, டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்கும், 65 லேருந்து 75 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இதில் மினிமம் செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே 65 டெம்பரேச்சர் செட்டிங்ஸில் வச்சுருவோம். இந்த 65 டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த சென்சிட்டி ஆகி கட் பண்ணி கொடுத்துரும். இந்த காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து எப்படி கொடுத்துருக்கணுமாக்க, இந்த தெர்மோசிட்டுக்கு இதுக்கு வந்து சீரியஸாக கொடுத்துருப்போம். எப்படிங்க சீரியஸாக கொடுத்துருப்போம், சீரியஸ்னாக்க என்னன்னாக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கமிங் கப்பல் சப்ளை இல்லைங்களா, இதிலேருந்து அவுட்புட் எடுத்து இங்கே பாருங்கள் காயிலோட ஒரு எண்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து சீரியஸ் கனெக்ஷன். இதை எடுத்து இப்படி டேரெக்டாக இன் கேஸ் இந்த காய் இது ஒர்க் ஆகலைன்னா இதை எடுத்து இந்த சப்ளை இங்கே கொடுத்தோன்னா டேரெக்டாக ஒர்க் ஆகிக்கும். கனெக்ஷனில் 2 விதமான கனெக்ஷன் இருக்குது, சீரியஸ் கனெக்ஷன் ஒன்று, பேரல் கனெக்ஷன். இங்கே சீரியஸ் கனெக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிச்சிங் டிவைஸ் மாதிரி தான். அந்த ஹீட்டிங்ஸ் எலமெண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பைமெட்டாலிக் ரிலே அப்படிங்கிற ஒரு ஸ்டிப்பால் ஆனப்பட்ட ஒரு மெட்டீரியல் ஒன்று உள்ளே இருக்கும். இதுக்குள்ளே வந்து செட்டிங்ஸ் தான் நம்ம 65 வந்து செட் பண்ணுறோம். 65 டிகிரி டெம்பரேச்சரில் செட் பண்ணும்போது 65 டிகிரி ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இபி வந்து கட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இங்கேருந்து லைன் சப்ளை போகாமல் இருக்கும்போது சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகுது, உங்களுக்கு நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்துருங்க. வருங்க, நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்துடும். நியூட்ரல் வந்து இதுதான் நியூட்ரலுங்க, இது நியூட்ரல் ஒயர் பிளாக்காக இருக்கிறது. இந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், இதில் பாடி ஆகிருக்கு.
இந்த க்ரீனை கொண்டு போய் நம்ம எர்த்திங் லைனில் கொண்டு நம்ம வீட்டில் கொடுத்துடணும். எர்த்து போட்டிருந்தோம், வீட்டு கிரவுண்ட் எர்த்து பண்ணியிருப்போம், அதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இதோட பெனிஃபிட் இது தாங்க. பட் ஆனால் இதை யூஸ் பண்ணுற விதத்தோட கரெக்டாக ஃபாலோ பண்ணி, இதோட மெயின் இது இந்த காயிலு இந்த தெர்மோசெட்டுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவலாங்க, உருவி எடுத்துடலாம் வெளியிலேயே. நீங்கள் இதை உருவினாக்கா தாராளமாக வெளில வருங்க. இதை உருவி எடுத்துட்டு ஒரே நிமிஷருங்க, இதை உருவுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த காயில் வந்து நம்மளை நல்லா அமுத்தி பிடிச்சி, இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கும்போது மொபைல் பிடிச்சிட்டு தான் எடுக்கிறேங்க. பட் ஆனால் இது வீடியோ எடுக்க ஆளுனால இது உருவம் இல்லை. பட் ஆனால் இந்த காயில் உருவி எடுக்கலாங்க. உருவி எடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த காயில் போயிடுச்சுன்னா காயில் இந்த இதை மட்டும் மாற்றிக்கலாங்க. ஃபியூச்சரில் வந்து அடிஷ்னலாக மாற்றும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கம்பெனியில் வாங்கினீங்களோ அதே மாடல் அதே இதில் தான் எல்லாத்துலையும் கிடைக்கும். டயா வேரியேஷனாலவோ உள்ளே வந்து ஷிஃப்டிங் ஆகுது, அந்த இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகாது, உட்காராதுங்க. உங்களுக்கு நீங்கள் மாற்ற இடத்துல உங்களுக்கு ஒட்டாகாதுங்க. இது மாதிரி மேலும் தகவல்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டமான சோலார் பேனல், சோலார் வாட்டர் ஹீட்டர், யூபிஎஸ் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் எங்களிடம் விட சரியான முறையில் நாங்கள் தீர்வு செய்து தருகிறோம். இது வந்து கோயம்புத்தூரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குங்க. நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சப்ளை பண்ணி இது வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர்லாம் கொடுத்துட்ருக்குங்க. இது மட்டும் கிடையாது, சோலார் பவர் பிளான்ட் கொடுத்துட்ருக்குங்க. டெக்னிக்கலாக உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன அனலைஸ், இது எதனால் ப்ராப்ளம் வருது, இது எப்படி மெயின்டைன் பண்ணும், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டாலுமே நம்மகிட்ட சர்வீஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் சர்வீஸ் தான். இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சந்து பந்து எல்லா பக்கம் கடை வச்சிருக்காங்க. இன்றைக்கி சேல் பண்ணிவிட்டு 10 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா கொடுத்துட்டு போயிடறாங்க. ஃபியூச்சரில் அதோட சர்வீஸ் என்னென்னு தெரியல, நல்லா பார்த்துங்க. இதோட மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், இது 2 kW சோலார் வாட்டர் ஹீட்டரோட அடிஷ்னல் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டிங் எலிமெண்ட், ஹீட்டிங் காயில் அப்படிம்பாங்க. இதை போட்டோம்னா நம்ம அடிஷ்னலாக பவர் சோர்ஸ் வெயில் அடிக்காதனால ஈபி ஆன் பண்ணி இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம சுடுதண்ணி வீட்டிலங்க. இதுதான் அதோட பயனுங்க. நன்றிங்க, வணக்கம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அடிக்கடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உங்கள் வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய யூபிஎஸ் பேட்டரி, சோலார், சோலார் பவர் பிளான்ட், ஈபி சம்மந்தமான அனைத்து விதமான சந்தேகங்களும் நாங்கள் எங்கள் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். இதை தவிர நாங்கள் ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது பேசி அனலைஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் தேவையானது சொல்லுவோம். ஒரு சில சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ வந்து எடுத்துட்டு வேலை செய்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா அதை எடுத்து எடுத்து போடுறோம். இல்லைனாக்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டிருப்போம். பட் உங்களுக்கு அதில் நம்பர் கொடுத்துருப்போம், உங்களுக்கு என்ன டவுட் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கானது விடை சொல்ல ரெடியாக இருக்கும், தயாராக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி.